நடக்காது மேலும் அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க. தப்பு அதெல்லாம் தம்பி தப்பு. நீங்க பேச ரொம்ப ரொம்ப தப்பு தம்பி. ஒரு மண்ணாங்காட்டியும் நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி நானும் பாக்குறேன். 30 நிமிஷமா ஏதோ கமலாயத்துல உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு பேசுற மாதிரி ஏன் கேள்வி கேக்குறீங்க? நியாயமா கேளுங்க. கூட்டணி கட்சிக்காக ஒரு என்ன கூட்டணி மண்ணாங்காட்டி மாட்டினி கூட்டணியில தெளிவா உண்மையா இருக்கிறாங்க. அதே நீங்க பிளவுபடுத்துறீங்க. அதான் நீங்க அந்த இடத்துல கேட்கவே இல்லையே. இல்ல நீங்க மடமாத்த வேலையை செய்றீங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பவர் தேசிய முன்னேற்ற கழக தலைவர் ஜி ஜி சிவா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா தமிழகத்துல திமுக ஆட்சி இருக்குன்னு நிச்சயமா நம்ம எல்லாம் நல்லா தான் இருப்போம் சார். ஆனா மற்றொரு ஆட்சிக்கு இடம் கொடுத்தா நல்லா இருக்க மாட்டோம். என்னோட கேள்வியை என்ன நான் வைக்கல. முன்னாடி சொல்லிடுறேன் சார். ஓகே. ஏன்னா என்னோட முதல் கேள்வி என்னன்னா, இப்போ வந்து தேர்தல் ஒட்டி வந்துட்டு இருக்க சூழ்நிலையில தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த மாநாடு எல்லாரும் அறிவிச்சிட்டு வராங்க. இப்போ அண்மையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சேலத்தில் ஒரு மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாடு வந்து தோல்வியுற்றுச்சு அப்படின்னு பலரும் பலவிதமா சொன்னதே நம்ம கேட்கறீங்க. கேள்வியை முன்ன முடிக்கல. அதோட சேர்த்து இப்போ ஜனவரி 26 திருச்சியில வந்து விசிகா விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடந்தது. அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி, பெரிய அளவில் இருந்தது. அந்த திமுக மாநாட்டுக்கு வராத கூட்டம் ஆனா திருச்சியில இருக்கக்கூடிய விசிகா மாநாட்டுக்கு வந்திருக்கு. இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பலரும் பலவிதமான பார்வையில சொல்றாங்க. உங்க பார்வையில விசிகா மாநாடு பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. இல்ல பலரும் பலவிதமா சொன்னீங்க. என்ன விதம் சொன்னீங்க? என்ன சொல்றாங்கன்னா, சேலம் மாநாட்டுல எல்லாம் காலி சேரா இருந்தது, இங்க உட்காரத்துக்கே சேர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்ன அந்த பலவிதம் என்ன? யார் இதுல பின்னாடி இருக்காங்க சொல்ல வரீங்க? இதுல வந்து குறிப்பா சொல்றது என்னன்னா, திமுக இருக்கவங்க தான் குறிப்பிட்டு சொல்றாங்க விசிகா மாநாடு வெற்றி பெற்றது அப்படின்னு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் நேற்று ஜனவரி 26 அன்று குடியரசு தினத்தை முன்னிட்டு அவர் ஏற்பாடு செய்யப்பட்ட வெல்லும் சனநாயகம் என்கின்ற அந்த உரத்த குரலில் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மாநாடு என்பது வெற்றி வகிக்கக்கூடிய மாநாடு, வரவேற்கத்தக்க மாநாடு. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதே போன்று சேலத்தில் நடந்த மாநில இளைஞரணி திமுக 2வது மாநாடு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்த்த மாநாடு. நீங்கள் சொல்லுவது போன்ற நாற்காலி காலியாக இருந்ததெல்லாம் ஒரு மாய பிம்பம், தகவல் தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு வெட்டி ஒட்டி தான் இவர்கள் அதற்கான வேலை செய்திருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், உண்மையான கூர்ந்து கவனித்தவங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் தெரியும். மாபெரும் வெற்றி, இந்தியாவையே திரும்பி பார்த்த வெற்றி, இந்திய பாஜக ஒன்றிய பாஜக அரசிற்கு சவுக்கடி கொடுத்த வெற்றி. அதை வைத்து நேற்று நடந்த விசிகா மாநாடு என்பது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சி தலைவர் அருமை அண்ணன் திரு திருமாவர்கள் மீது வைத்திருக்கிற பாசத்தின் அடிப்படையிலே வெகு நேர்ந்து வந்தார்கள், வெற்றி வாய சூட வந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு என்பது சனாதன சக்திகளுக்கு ஒரு சவுக்கடி மாநாடாகத்தான் அது அமைந்திருக்கு. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நான் அண்மையில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது என்னன்னா, சேலம் மாநாட்டுக்கான எல்லா விஷயங்களையுமே தொடங்கி வைத்தவர், அதை சிறப்பாக செய்தவர் வந்து கே.என். நேரு அவர்கள் தான். ஆனால் விசிகா மாநாட்டையும் எல்லாமே சிறப்பாக செய்து கொடுத்தவரும் கே.என். நேருமே. ஏங்க ஒரு நல்ல விதமாக கேள்விப்பட மாட்டேங்க. இல்லை, அவர் திருச்சியில் இருக்கிறாரு, அவருடைய கோட்டை அது. அதனால திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி விசிகா. அதனால நாமளும் இதை சிறப்புற செஞ்சு கொடுத்தா நாம் வந்து நம்மளுடைய இந்த தேர்தலுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆமாம், மாண்புமிகு அமைச்சர் திரு கே.என். நேரு அவர்கள் சேலம் மாநாடு தான் எடுப்பல்ல, இதாவது எடுப்படுத்தும் நினைச்சேன். மாண்புமிகு அமைச்சர் திரு கே.என். நேரு அவர்கள் சேலம் மாநாட்டை ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய வகையில் அவர் வெற்றி வாய்க்க சூடினார். அந்த மாநாடு மாபெரும் பிரம்மாண்டமான மாநாடு, சேலத்தில் நடந்த இளைஞரணி திமுக மாநாடு வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் திருச்சி நடந்த வெல்லும் சனநாயக மாநாடு அது விடுதலை சித்திர கட்சியினுடைய மாநாடு. அதில் திரு கே.என். நேரு அவருடைய பங்களிப்பு என்னன்னு சொன்னால், மாண்புமிகு மதிப்பிற்குரிய திரு தமிழகத்தினுடைய முதலமைச்சரான தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநாட்டுக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார். ஆகவே ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர்
தமிழக அரசினுடைய அமைச்சர் என்கின்ற முறையிலே முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுத்த விஷயங்கள் தான் அவருடைய பங்களிப்போடைய அந்த மாநிலத்துக்கு வேற என்ன பங்களிப்பு இருக்க முடியும் என்று சொல்லி நீங்க ஏதோ கேட்கக்கூடிய கேள்வியில சூசகமா இருக்கிறது. என்ன எதை வைத்து இந்த கேள்வி என்னோட கேட்டது பதில் சொல்லுங்க. எதை வைத்து நான் இப்ப சொல்றேன்னா, நீங்க எதை வச்சு சொல்றீங்க? நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. என்னதான் சொன்ன? இந்த மாநாட்டுல அதிகமா இருந்தது ஃபுல்லா திமுக காரர்கள் தான். ஓ, முன்னாடி இந்த மாதிரி திமுக வந்து ஒரு இடத்துல செயல் இருந்து இருக்குது, நான் ஒரு திமுக உடைய தோழமை கட்சி தம்பி, அதனால நீங்க தான் வந்து சொல்லணும்னு சொன்னீங்க. சரி சொல்லிட்டேன், சரி கோச்சிக்காதீங்க, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு கேள்வி என்ன கேட்டீங்கன்னு கொஞ்சம் முன்னாடி நான் பார்த்தேன். உங்களுக்கு எப்படி சொன்னா சந்தோஷமா இருக்கும் உங்களோட மனசை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா அதை உண்மை நம்பி என்ன கேக்குறீங்க? நியாயமா? அப்ப நீங்க வந்து பொய்யாதான் சொன்னீங்க. எங்க விடுதலை சிறுத்தை கட்சி மாநாட்டுக்கும் திமுக என்னங்க சம்பந்தம்? கூட்டணி சம்பந்தம் அவ்வளவுதான். அவ்வளவுதான், அங்க அமர்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள். அப்ப கே என்ன சொன்னதெல்லாம் சும்மா, இப்ப நீங்க சொன்னதெல்லாம் எங்க? நான் எங்க அவர் ஆளை கூட்டுற சொன்னேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஏற்கனவே நான் நீங்க அது போல சொன்னா சந்தோஷப்படுவீங்க. நீங்க கேள்வி கேட்டேன் கேட்டேன்னு சொல்றீங்களே, அப்ப உங்க மனசை டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். முழு பூசணிக்கா இருக்குல்ல, அதை வந்து சோத்துல மறைக்கலாம், நீங்க வந்து பொரோட்டால மறைக்கிறீங்க. அதனால வெளிப்படையா தெரியுது. இருந்தாலும் மேல ஒரு கேள்வி வைக்கிறேன். அது என்னன்னா, சேலம் மாநாட்டில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனால் அதை விட இந்த திருச்சி மாநாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினது இன்னும் சிறப்பாக பேசப்பட்டது. குறிப்பாக ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அங்கே வந்து அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுகிறாரு, பெரியார் அவர்களை பற்றி பேசுகிறாரு. அம்பேத்கரையும் பெரியாரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதனை போன்றதான் திருமாவையும் மு.க. ஸ்டாலினையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. வரவேற்கத்தக்க விஷயம் தானே சார். ரொம்ப நல்ல விஷயம். சனாதனத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிற இடத்துல அண்ணன் திருமா இருக்கிறார். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதை பத்தி நான் எதுவுமே சொல்லல. எங்க வந்து சேலத்துல நாம பேசினது பெரிய அளவுல போய் சேரல. இங்க வந்து இவ்வளவு கூட்டம், நீங்கள் சொன்ன மாதிரி அதிகம் நமது திமுக தொண்டர்கள் இருப்பதனால் போய் சேரட்டும்னு சொல்லி பாருங்க. ஆரம்பத்துல நீங்க இது மாதிரி சொல்ல சொன்னா உங்க மனசு எப்படி இருக்கும் அதை தான் எதிர்பார்க்கறீங்க. அந்த கேள்வியை நான் முன் வச்சேன். அது என்னுடைய கருத்தா சொல்லாதீங்க. உங்களுடைய மனசை நான் உத்து பாக்குறதுக்கு அதை சொன்னேன். உங்களை சோதனை பண்ணுறேன், உங்களை சோதனை பண்றேன். அதை வச்சு நீங்க நான் பேசுறது உண்மை நினைக்குது, அது தவறு. அது மட்டுமல்ல, நான் கேட்பது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்பது முதலமைச்சர் காண வந்தவர்கள் தானே ஒழிய அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனையும் திரு கே நேரு அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் தான். விசிகாவினுடைய தொண்டர்கள் குறைவு என்கின்ற தோரணையில் உங்களுடைய கேள்வி இருக்கிறது. அது அப்படி அல்ல. ஆகவே சேலம் மாநாடு என்பது இந்தியாவிற்கான வெற்றி. இது விசிகா மாநாடு என்பது தமிழ்நாட்டுக்கான வெற்றி. இதுக்கு பிறகு நீங்க தான் அதுக்கான. இல்ல, திருச்சியில வந்து ரெண்டு மாவட்ட செயலாளர்கள், ஒருத்தர் வந்து கே என் நேரு, இன்னொருத்தர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்வரி அவர்கள். அவர் வந்து திருச்சியில வந்து இவங்களுடைய செல்வாக்கு யாரு நிலைநிறுத்தணும் என்பதற்காக அவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்க. அந்த வகையில கே என் நேரு அவர்கள் வந்து திருச்சியில நம்மளுடைய ஆளுமை தான் தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக பண்ணாரு அப்படின்றத நான் ஒரு கேள்வியே வைக்கிறேன். இதே ஆரம்பத்துல உங்க கேள்வி வைக்கிறது எதுவுமே ஒண்ணு கூட சரியில்லையே சார். சரி, இருந்தாலும் சகோதரர் நான் சொல்றேன். அதாவது திரு அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்களுக்கும் திரு கே நேரு அவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்களுக்கு இருப்பதாக ஒரு சிண்டு முடிச்சு வேலைகளை செய்கிறீர்கள். ஆகவே கே நேரு என்று சொன்னால் மாநாடு, மாநாடு என்று சொன்னால் கே நேரு என்று பலமுறை பல தலைவர்கள் திமுக சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அப்பாற்பட்டு சொல்லியிருக்கிறார்கள். சேலம் மாநாட்டிலும் அதை தான் திமுக தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை வைத்து கொண்டு அந்த விசிகா மாநாட்டில் கே நேரு அவர்கள் தான் ஆட்களை திரட்டி கொண்டு வந்திருக்கிறார் என்று யாரோ உங்களுக்கு தவறாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே விசிகா கக்சிக்கும் திமுகவுக்கும் பிளவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் வியூகம் இருக்கிறது. நான் மீண்டும் பதிவிடுகிறேன், இதையெல்லாம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி தெரிந்துதான் இப்படி கேள்வி கேளுங்கள் என்று நான் ஏற்கனவே பதிவிட்டேன் உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்காக. உண்மை அதுவல்ல. ஆனால் அது அல்ல, இல்லை, உங்களுடைய தெளிவான அந்த எண்ணம் வந்து, அந்த தெளிவான சிந்தனை வந்து எனக்கு அழகா புலப்படுது. மேலும் ஒரு கேள்வியை வைக்கிறேன். நாம ஒப்பிட்டு பேசுறோம்ல, யாரை ஒப்பிட்டு பேசுறோம்? சேலம் மாநாடா திருச்சி மாநாடா, ரெண்டுமே வெற்றிக்கான மாநாடு, ஒன்று இந்திய அளவில் மற்றொரு மாநில அளவில். ஏன் உங்க தொண்டர்கள் வந்து அதை பண்றாங்க அப்படின்றதுதான் கேள்வி. ஏன்னா திமுக இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, என்னப்பா விசிகா மாநாடு, எங்க சேலம் மாநாடை பாத்தியா அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் விசிகால இருக்கவங்க எல்லாம் பார்த்தல, திமுக மாநாட்டையே தூக்கி சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி.
மாதிரி சொல்றாங்க. ஏன் கூட்டணிக்குள்ளே அந்த உங்களுடைய குதர்க்கமான கேள்வி பல முறை வந்து கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த கூட்டணி பிளவு ஏற்படுத்த வேண்டும், உடனே திமுக தொண்டர்கள் விசிக தொண்டர்கள் எதிரும் புதிருமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சிண்டு முடித்து கூட்டணியை பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய கேள்வியில நன்றாக தெரிகிறது. உங்கள் கேள்வி அது உங்களது அல்ல, எதிர்க்கட்சி கேள்வியைத்தான். இல்லை இல்லை, முழுக்க முழுக்க நான் ஏன் இந்த கேள்வியை வைக்கிறேன்னா, எங்களுடைய ஒரு நெறியாளராக நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வை என்னன்னா, ஒரு ரெண்டு வலிமையான கூட்டணி கட்சி அவரான பார்வையை பார்த்து கொண்டு மேடையில கை பிடிச்சி நிக்கிறாங்க. அதுதான கூட்டணி கூட்டணிக்கான கட்சி தன்னுடைய வலிமை. ஆதரவு சொல்லணும் இல்லையா, இரண்டு தலைவர்களை வந்து ஆதரவு மேன்மேலும் அவங்களை அவர்களை ஆதரவு தான் சொல்லுகிறாரு. உங்களை போன்ற தவறான கேள்வியில எழுப்பி நீங்கள் தான் சார் இந்த இந்த கூட்டணி பிளவுபடுத்த கூட்டணிக்குள்ள வரக்கூடிய அந்த சின்ன சின்னதான சலசலப்பு, ஒரு மண்ணாங்கடை சலசலப்பும் இல்லையே. இல்ல இல்ல, ஒற்றுமையோடு நகம சதையும் போன்று திமுகவும் திமுக கூட்டணி கட்சியில நாங்கள் எல்லாம் நகம சதையும் போன்று இருக்கிறோம். சரி, ஒரு சும்மா குற்றச்சாட்டா இல்லாம சும்மா முதல்ல இருந்து சும்மா தான் சார் வைக்கிறீங்க. பரவிட்டு வர ஒரு விஷயமா நான் சொல்றேன், எல்லாம் நீங்க தான் பரப்புறீங்க. திமுக கூட்டணியோட இப்ப விசிக்கா இருக்குது, அது வந்து எப்பவுமே பிரிய முடியாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாரு. ஆனா திருமா அவர்கள் வந்து இந்த இந்த மாநாட்டுக்கு அப்புறமா அதிமுக கூட போய் சேர போறாராம். இது யார் சார் சொன்னது? இதுதான், இது எல்லாரும் சொல்ற மாதிரி இதுவும் ஒரு கேள்வியா நான் சொல்றேன். நீங்க நேரா இங்க தான் வந்தீங்களா இல்ல பிஜேபி கமலாலயம் இல்ல அதிமுக அலுவலகம் போய் இந்த பக்கம் வந்தீங்க? இல்ல, உங்களுக்கு எதிரா ஏதோ ஒரு கேள்வியை கேட்டா அந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய பதில் என்ன? எதிரா கேட்கக்கூடிய கேள்வி நியாயமா இருக்கும். போய் வந்தீங்களா? அண்ணாமலை சொல்லி கொடுத்தாரா, அமர் பிரசாத் சொல்லி கொடுத்தாரா, எல்லாத்துக்கும் இதில் தான் பதிலா? இல்ல, திமுக வந்து திமுகவை எதிர்த்து எந்த ஒரு கட்சிகள் பேசினாலும் அவையெல்லாம் பாஜக டீம்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி எந்த ஒரு நெறியாளர் உங்களை பார்த்து எதிர்த்து ஒரு குரல் கேட்டால் அவர்கள் எல்லாம் நாங்கள் பாஜகவுடைய நெறியாளர்களா மாறிவிடுவோம். அது உங்களுடைய கேள்வியில ஒரு நியாயம் இருந்தா கொஞ்சமாவது ஏத்துக்கலாம். எதிர்கட்சியினுடைய குரல் என்றது ஆணைத்தரமா அப்பட்டமாக தெரிகிறது. அப்ப எனக்கு அந்த சந்தேகம் தான் கேட்கதானே சார்? நிச்சயமா நிச்சயமா. ஆகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் எந்த விதமான சலசலப்போ பிளவோ இல்லை. மேலும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகளை வேண்டுமானால் கூடுதலாக திமுக சேரலாம். இங்கே திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் பெரிய தோழமை கட்சிகள், எங்களை போன்று வளர்ந்து வரக்கூடிய தேசிய முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளெல்லாம் கூட நாங்கள் ஒருமித்த கருத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது பிளவு இல்லை, இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. தமிழகத்தில் திமுக கூட்டணிகள் மிக மிக வலிமையாக இருக்கிறது. பிசிக மாநாடு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடக்க போகுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வரல. ஆனால் அந்த பிரம்மாண்டமான நடைமுறைப்படுத்த போகிற ஒரு சில ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு நமது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே சேலம் மாநாடு போய் சேராத அளவுக்கு ஒருவேளை திருச்சி மாநாடு போய் சேர்ந்து விட்டால் இந்த இடத்துல நம்மளுடைய அது பார்வை பெரிய அளவில் இருக்குன்றதுக்காக நாம் அந்த இடத்துல போய் நின்றுக்கலான்னு முதல்வர் அவர்கள் இல்ல சார், அதாவது திமுக என்பது சில கோடி மக்களை உறுப்பினராக வைத்துக் கொண்டு அரசியல் கட்சி நடத்தக்கூட முதன்மையான கட்சி. விசிகா என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி. ஆகிய இரண்டும் ஒப்பிட்டு பலம் விசிகா கட்சி விட திமுக பலம் குறைவாக இருப்பது என்று சொல்லி நீங்கள் கூட்டணியில் பிளவு ஏற்படுத்தக்கூடிய இந்த வேலையை செய்கிறீர்கள், அது தவறு. இருவரும் சகோதர உறவோடு இருக்கிறார்கள். தோழமை கட்சியில் நாங்களெல்லாம் ஒரு குடும்பமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதை வந்து இழிவுபடுத்தக்கூடிய வகையிலோ அல்லது குறைத்து மதிப்பிடக்கூடிய வகையிலோ இது யார் பேசினாலும் நான் நீங்கள் சொல்லுது நான் பதிலளித்து விடலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ரசிப்பார்களா? ரசிக்க மாட்டார்கள். ஆகிய அதை வைத்து தான் சொல்லுகிறேன், திமுகவில் எந்த பிளவும் இல்லை, வலிமையாக இருக்கிறது. தோழமை கட்சிகளை தாயுள்ளத்தோடு அரவணைத்துக் கொண்டிருக்கிறார் திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான அண்ணன் தளபதி அவர்கள். ஒரு நெறியாளரா பொதுமக்கள் வைக்கக்கூடிய சில பரவலான விஷயத்தை தான் இதுவாது பொதுமக்களுக்கான கேள்வி. இல்ல இல்ல, நான் கேள்வியே முடிச்சிட்டேன். ஆனா நீங்க வந்து என்ன வந்து ஒரு பாஜகவுடைய நெறியாளர்னு சொன்னீங்க, எனக்கு வந்து ஒரே மன உளைச்சலா இருக்கு. இப்ப நான் வந்து சிரிச்சிட்டே இருக்கிறீங்க அந்த கேள்விக்கான மன உளைச்சல மாதிரி உங்களுக்கு தெரியல. இல்ல, என்னோட முகம் வந்து புன்னகை முகம், அதனால புன்னகை மன்னன். அதனால வந்து ஒரு நெறியாளரா என்ன வந்து இந்த வார்த்தையை சொல்றீங்க. இருந்தாலுமே நான் மேலும் ஒரு கேள்வியை உங்ககிட்ட வைக்கிறேன். போற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருக்க போது திமுகவுடைய விழுகம் எந்த அளவுக்கு இருக்கும்? அதை பற்றி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்தியா கூட்டணிக்கு அச்சாரம் ஏற்படுத்தியவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போன்று 40 நமதே நாடு நமதே என்கின்ற தாரக மந்திரத்துக்கு ஏற்றாற்போல் 40 தொகுதிகளும் புதுச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி கட்சி மாபெரும் வெற்றி பெறும். இந்திய அளவிலே திருப்பம் ஏற்படுத்தி மத்திய பாஜக வீட்டிற்கு அனுப்பப்படுவார்கள். இந்தியா கூட்டணி தலைமைப்படுத்தலே அமரும். இதைத்தான் இந்திய மக்களும்
வரவேற்பு செய்ததாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு தயாராகி வருவதாக தான் ஆய்வுகள் சொல்லுகிறது. நிச்சயமாக திருச்சி மாநாடு ஒரு பெரிய அளவு மாநாடாக இருந்தது. அந்த மாநாட்டில் வந்து கே என் நேரு அவர்கள் கிட்டத்தட்ட 80% தொண்டர்களை, திமுக தொண்டர்களை அங்கு இறக்கி அந்த திருச்சி மாநாட்டை வந்து விசிக மாநாடாக இல்லாமல் திமுக மாநாடாக மிகப்பெரிய நடக்காது. மேலும் அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க. தப்பு அதெல்லாம் தம்பி, தப்பு. நீங்க பேச ரொம்ப ரொம்ப தப்பு தம்பி. ஒரு மண்ணாங்காட்டியும் நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி நானும் பாக்குறேன். 30 நிமிஷமா ஏதோ கமலாயத்துல உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு பேசுற மாதிரி ஏன் கேள்வி கேக்குறீங்க? நியாயமா கேளுங்க. கூட்டணி கட்சிக்காக ஒரு என்ன கூட்டணி மண்ணாங்காட்டி நாட்டினி கோட்டணியில தெளிவா உண்மையா இருக்கிறாங்க, அதே நீங்க பிளவுபடுத்துறீங்க. ஆனா 80% தொண்டர்கள் என்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. 100% திமுக தான் அந்த துண்டு மட்டும் மாத்தி கொடுத்துட்டாங்கன்ற அது மட்டும் இல்ல. நீங்க திறந்த மாட்டீங்க. நம்ம நிகழ்ச்சி முடிக்கல. இல்ல நீங்க திறந்த மாட்டீங்க. இல்ல இல்ல இல்ல, உங்க கேள்வியில ஒண்ணு கூட உண்மை இல்ல. நீங்க திறந்த மாதிரி தெரியல. என்னுடைய கேள்விகள் வந்து எப்படி பார்த்தாலும் அது திமுகவுக்கு தானே வலிமை சேர போகுது. எங்க திமுக மண்ணாங்கட்டிக்கு வலிமை சாருது? நீங்க வந்து யாருடைய குரலை ஒழிச்சிட்டு நேரியாளன போரில உட்காந்துக்கிட்டு தளபதி அவர்கள் இதில் எங்க திமுக 80% மக்களை கே நேரு அவர்கள் அங்க திரட்டி விட்டார்கள். அப்போது விசிகா வலுவிழந்த கட்சி சொல்ல வரீங்களா? அந்த மாநாடு இல்ல திமுக கூட்டணி வலுவிழந்த கட்சியெல்லாம் வச்சிருந்த சொல்ல வரீங்களா? தப்பு சார் அதெல்லாம். இல்ல ஒரே ஒரு விஷயம், அந்த மாநாடு எவ்வளவு பேர் வெற்றி அடைந்தாலும் அது வந்து திமுகவுக்கு தானே பலம். நீங்க அந்த இடத்துல கேட்கவே இல்லையா? இல்ல நீங்க மரமாத்த வேலையை செய்யறீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி.